வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் கோயில்கள் கடைகள் குறிவைக்கப்படுவது கவலை தருவதாக கூறியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்குள்ள இந்திய சமூகத்தினரிடம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்ததையடுத்து அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் அவர் இந்தியா வந்ததாக ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன தற்போது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது விரைவில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தளபதி வகார் நாட்டு மக்களிடம் தெரிவித்துள்ளார் அங்கு இன்னும் அமைதி முழுமையாக திரும்பாத நிலை காணப்படுகிறது வங்கதேச போராட்டத்தின் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்திருக்கிறது அந்நாட்டை ஒட்டிய எல்லைகளில் இந்தியா கூடுதல் கண்காணிப்பு செலுத்தி வருகிறது வங்கதேச விவகாரம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் இன்று விளக்கமளித்தார் அப்போது அவர் இந்தியா வங்கதேசம் இடையே பல ஆண்டுகளாக அரசுகளை கடந்த நெருக்கமான உறவு உள்ளது என குறிப்பிட்டார் மேலும் ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் இருந்து வங்கதேசத்தின் அரசியலில் கணிசமான பதற்றம் பிளவு மற்றும் தனிமைப்படுத்துவது அதிகரித்தது இது இந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய மாணவர்கள் போராட்டத்தை மோசமாக்கியது பொது சொத்துக்கள் மீதான தாக்குதல் என வன்முறை அதிகரித்தது ஜூலையில் இந்த வன்முறை தொடர்ந்தது என்று கூறினார் Properties of individuals associated with the regime were torched across the country. What was particularly worrying was that minorities, their business, businesses, and temples also came under attack at multiple locations. The full extent of this is still not clear. மேலும் பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்கள் உடனான சந்திப்புகளுக்கு பிறகு ராஜினாமா செய்யும் முடிவை ஷேக் ஹசீனா எடுத்தார் நேற்று மாலை அவர் இந்தியா வந்தார் எனவும் ஜெய்சங்கர் கூறினார் தூதரக வாயிலாக வங்கதேசத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரிடம் தொடர்பில் இருப்பதாக கூறிய ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் பத்தொன்பதாயிரம் இந்தியர்கள் உள்ளனர் அவர்களில் ஒன்பதாயிரம் பேர் மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் ஜூலையிலேயே நாடு திரும்பிவிட்டனர் எனவும் தெரிவித்தார்